ஹாய் நண்பா, எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்பைன் ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம்பிளிஃபையர் மினி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸ்பீக்கரு ரெண்டு போட்டுக்கலாம், பக்காவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பு எதுவுமே கிடையாது. ரெண்டு ஆரஞ்சு நல்லா ஹெவியாக, ஹெவி ஊப்பர் கூட போட்டுக்கலாம், நல்லா தாங்கும். நாலு ஸ்பீக்கர் லைன் உண்டு. சிடி டிவிடிக்கு நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வித்து வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்து கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுனா மேக்ஸிமம் இது கரண்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. பேட்ரி வேணுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வண்டி எதிர்ச்சினாலும் 12 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைன் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெஸ்ட்டான கம்பெனின்னே சொல்லலாம். நல்லாயிருக்கும் பழைய கம்பெனி. மற்றபடி ப்ளூடூத்து, எஃப்எம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் லைன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட் பட்டன் எல்லாமே ப்ளஸ் சிம்பிள், இதில் ரிமோட் வித் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல் 4 கண்ட்ரோல் வந்துடும். அதில் வந்து எக்கோ, சில்வைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸு, அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் சொல்ல வேண்டியது நிறைய ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எடுத்து எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.